எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நான் பதிவு பண்ண வீடியோவில் மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த விஷயந்தான் நிறைய பேருக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஏமாற்றங்கள் அப்படின்ற விஷயம், விரயம் என்ற விஷயம், முடிவுகளை தவறாக எடுக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சந்திரன் ராகு இந்த கான்செப்டில் நான் நிறைய டைம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமான பரிகாரம். ஆனால் இந்த பரிகாரம் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், போயிருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாவது ஜோதிடம் பார்த்து கூட போயிட்டு பார்த்துருக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், இது பண்ணால் நல்ல மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று சந்திரன் ராகு. சந்திரன் ராகுவுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக கொஞ்சம் விலகி இருக்கணும் ரொம்ப முக்கியம். அம்மா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு கொடுக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அம்மா மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு. அதுலேயும் முக்கியமாக நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரத்தோடைய சூட்சமம் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தோடு ஃபாலோ பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இலக்கு வந்து பெருசாக வைக்கிறீங்கன்னா அந்த இலக்கு வந்து நடக்காதா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வைக்கவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரொம்ப அதிக அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டு. மூணாவது விஷயம், தவறான நேரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, கோபத்தில் முடிவு எடுத்துடக்கூடாது. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் தப்புன்னு தோணுது ஆனால் அதை தாண்டி செய்யணுன்ற எண்ணமும் வருதுன்னா அந்த டைமில் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு தான் நல்லது. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு இழப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது வேலையோ தொழிலோ உத்தியோகமோ ஏதோ ஒரு விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அதை முயற்சி பண்ணவே கூடாது. உதாரணமாக பங்குச்சந்தை, இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஃபாரின் கரன்சி, இந்த மாதிரி இது சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடவே கூடாது, தவிர்க்க வேண்டும். அதில் உங்களுக்கு இழப்பு தொடர்ச்சியாக ஏற்படுதுன்னா மீண்டும் மீண்டும் அதில் போகவே கூடாது. 10,000 லாஸ் ஆயிடுச்சின்னு நினைப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பார்த்தா 7,00,000 வச்சுருப்பீங்க அக்கௌண்ட்டில், 70,00,000 வச்சுருப்பீங்க, 7,00,000 வச்சுருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு கரையை வச்சிடும். உதாரணமாக சொல்கிறேன் இது. இதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய வீடு, வாகனம், சொத்து எதுவாக இருந்தாலும் தவறான நிலையில் முடிவுகளை எடுக்கவே கூடாது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, இந்த பரிகாரம். இப்போ நான் எல்லாமே விட்டுட்டேன், ஒன்றுமே இல்லை எங்கிட்ட, இதெல்லாம் எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே, இது எத்தனை வருஷம் சொன்னாலும் அது நடக்கிறத நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு யார் என்ன வேணாலும் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது செய்ய வச்சிடும். அது செய்யாமல் தடுக்கிறதுக்கு தான் நான் பரிகாரங்களில் தொடர்ச்சியாக நான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், செப்பரேட் சேனல்லையும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்கும்போது வளர்ச்சி கொடுக்கும். இப்போ பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமையில் நீர்நிலைகளுக்கு பச்சரிசி போட வேண்டும். இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த 2 நாட்களில் தாவு காலத்தில் துர்க்கையம்மன், காளியம்மன், மாரியம்மன், தெருவோரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று, முக்கியமாக துர்க்கையம்மன், மாரியம்மன், காளியம்மன் இந்த கோயிலுக்கு, அம்மன்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வணங்குங்க, அந்த கோயிலில் அமருங்க, 15 நிமிஷம் அமருங்க. அந்த டைமில் உங்கள் கடன் சம்மந்தமாகவோ இது நடந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது, எதுவும் வேண்டுதலும் வைக்கக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கவே கூடாதுங்க. வேண்டுதல் வச்சா ஆப்போசிட்டாக நடக்குங்க. அம்மா எனக்கு வந்து ஒரு வீடு வாங்க கொடுத்துருமா, எனக்கு 20 லட்சம் கடங்குதுமா, 2 கோடி கடன் இருக்குமா, அதை கடனை அடித்து கொடுத்துருக்குமா, இப்போ பிரச்சனை இருக்கிறம்மா, இந்த பிரச்சனையை சரிப்படுத்தி கொடுங்கம்மா, இந்த மாதிரி வார்த்தைகளே அந்த கோயில் சென்று சொல்லவே கூடாது நண்பர்களே. உங்களை அறியாமல் சொல்ல வைக்கும். அங்கே போய் அழுதுறாதீங்க, அங்கே போய் கோவப்பட்டுறாதீங்க, உங்களை ஏமாத்தினவங்களை நினைக்காதீங்க, அங்கே போய் அழுதுறாதீங்க. இதில் அழுதுறச்சிங்களேன் பிரச்சனை என்ன டபுள் மடங்காக வரும், அப்புறம் நீங்களே பார்த்துங்க. போய் அழுகுறீங்க, இந்தமாரி ஐயோ இந்தமாரி எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அழுதிங்கன்னா பிரச்சனை 2 மடங்காக மாறும். அங்கே கவலைப்பட்டால் 2 மடங்காக மாறும். உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி அங்கே நினைத்தால் இன்னும் ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்கும்.
கோவப்பட்டால் இன்னும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். எது வேணும்னு கேட்டாலும் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுனாலும் அந்த பிரச்சனை அதிகமாகும். அப்போ கோயிலுக்கு போகிறீங்க, வணங்குறீங்க, கோயிலில் அமர்ந்து ஒரு 15 நிமிஷம் அமர்றீங்க, வந்துக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு பரிகாரம், உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் யாராவது முஸ்லீமில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் உதவி செய்யுங்க. எதுக்கு இதை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா, முஸ்லீமை கிடைக்கக்கூடிய கிரகமே ராகு தான். அவங்க ஏதாவது உதவி கேட்குறாங்க, சின்ன உதவி கேட்குறாங்க, உங்களால் முடியுதுன்னு பட்சத்தில் அதை செய்யுங்க. ஏன்னா ராகுவோடைய தன்மையே என்னென்னா, அதோடைய காரகத்துவம் மதம் எல்லாமே முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியது. அதே சமயம் இந்து மதத்தில் வந்து மாரியம்மன் காளியம்மனை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ராகு வந்து பொதுவே ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது. சந்திரன் வந்து தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த மாதிரியான ஏமாற்றம், சூழ்ச்சி, வெறுப்பு உணர்வு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நீரில், ஏற்கனவே சொன்னது தான், நீரில் பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் திங்கக்கிழமையில் சந்திரனுடைய ஓரையில் கூட குடிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏனுங்க அதெல்லாம் நீங்கள் ஓரை திங்கக்கிழமையில் கூட பார்க்க வேணாம், தினமும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுறக்கூடாது. 2 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு, 3வது நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எது வந்தாலும் ஒரு நெகட்டிவாக, கோபமாக, விரக்தியாக, நிறைய பேர் கமெண்ட்டில் கூட நிறைய பேர் பார்த்துட்டு தாக்குறேன், இது பண்ணாதாயிடுமா அதாயிடுமான்னா கண்டிப்பாக ஆகுங்க. 100% நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஏற்படும், நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், உயர்ந்த நிலை, உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ இஸ்லாம் மதம் அப்படின்றது குறிக்கி நான் சொன்னது, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்றது கூட எதுக்குன்னா, ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திடீர்னு ஒரு உதவி கேட்குறார்கள், அதை உதவி செய்யுங்கள். அது எல்லாமே ஒரு காரகத்துவம், ஒரு சூட்சமும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் எதுவுமே நீங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்து எதையும் செய்ய வேண்டாம். நான் 10 பேருக்கு சாப்பாடு போடுவேன், எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணாதீங்க, அது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா, நோட்டில் எனக்கு பணம் வந்து நான் நினச்ச மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எழுதிட்டு அதை நினச்சி 2 நிமிஷம் மகிழ்ச்சி அடைங்க, தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, அப்படியே படுத்துவங்கிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அண்ணன் முடின்னு படுத்துங்கிடுங்க. ஏன்னா தியானம் பண்ணுங்க அதெல்லாம் நான் சொல்ல போகிறது, இது ஏன்னா இது 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 ஒரு நல்ல சூழ்ச்சமும். கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாமே, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. ஒருவேளை கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் அப்படின்னாலும் அந்த ராகு காலத்தில் நீங்கள் வந்து துர்க்கையம்மனை வீட்டிலே வழிபடலாம். இல்லை ஃபோட்டோவும் இல்லைன்னா அந்த டைமில் எதுவும் யோசிக்காமல் ஒரு அந்த ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. எதுவும் யோசிக்காமல் இருக்க முடியாது தான், அப்படி யோசிக்கிறமே ஏதாவது யோசனை வந்து அந்த யோசனையை வேறு மாதிரி ஏதாவது திசை திருப்பி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் அழுகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஏமாத்தணுங்களை நினைக்கக்கூடாது, இவ்வளவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாத்தணும் நினைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அதை நினச்சிட்டே இருந்தால் அதை நினைக்க வைக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து வேண்டாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா பணம் எதிர்பார்க்குறீங்களா, அந்த பணம் உங்களுக்கு நோக்கி வந்துடும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் போய் இது பண்ணக்கூடாது, வந்து அந்த தண்ணியில் கூட வந்துடுச்சுன்ற மாதிரியாக தான் நீங்கள் சொல்லணும். அடுத்தது தொடர்ச்சியாக நான் மற்ற வீடியோவில் சொன்ன பரிகாரங்கள், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வது, நேர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் முடிஞ்சு போன விஷயங்களில் பழைய விஷயங்கள் நினைக்காதீங்க. அது வந்து ஒரு உயிராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உங்களை விட்டு போனது. அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க இன்னும் மேலும் மேலும் இன்னும் சில விஷயங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புரிதல் மிக மிக அவசியம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், இந்த வீடியோ விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் நன்மை அடையிட்டோம், கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண பார்த்து அவங்களுக்கு ஒரு மாற்றம், மேஜிக் மாதிரி ஒன்று நடந்தே தீரும், நடக்கும், உறுதியாக நடக்கும். பாசிட்டிவான நேர்மையான ஒரு கமெண்டை இந்த வீடியோ கீழே தெரிவிங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், எழுதிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம்.
என்னிடம் பார்க்க விரும்பினாலும் பாருங்கள், இல்லை உங்கள் வீட்டு அருகே நல்ல ஜோதிடர்கள்லாம் இருப்பார்கள், அங்கேயே சென்று பாருங்கள், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார்.